ரெண்டுமே போடுங்க அந்த ப்ளூ ஒயிட். இப்போ தெரியல லாஸ்ட் தெரியுங்க இல்ல லைட் ஏன் தெரியணும் லைட் வெளிச்சம் மட்டும் தான் தெரியணும் என்னப்பா ஆன் பண்ணிட்டியா போன் வந்துங்க வந்துங்க இது ஹலோ எங்க வீட்டு சுட்டி குழந்தைங்க கேக்குதா 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 கேக்குதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பேர் மாத்திச்சா ரியல்மி ஒயர்லெஸ் ப்ரோ. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் ப்ரோ தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட், ஆக்சுவலாக இந்த ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்ஜெட் இயர்ஃபோன். கரெக்டாக, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனில் இது ஒரு பட்ஜெட் இயர்ஃபோன் இது. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஸ்டென் கனெக்ட்ன்றீங்க. என்ன பொறுத்த இருக்குன்னா, கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளே ஆகாமல் ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா, ப்ளே வந்து பாஸ் ஆகிடும், திருப்பி ஏற்றிங்கன்னா ஆன் ஆகிடும். ஓகேங்களா, மேபி பவர் சேவிங் மோடுக்கு போயிடலாம், ஆனால் ஆஃப் ஆகாது. ஆஃப் ஆகிட்டாலோ அன்பேர் ஆகிட்டாலோ என்ன ஆகுனா, உங்களுக்கு ஃபோனில் இருக்கிற சிக்னல் எப்படி அது கொடுக்கும் அன்பேரான ஒரு நீங்கள் சொல்கிறது. நான் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் அப்படி சொல்கிறதா இருந்தால் ஒரு என்னது ஒரு இயர்போடு ஒரு நெட் பேண்டுக்கு இதுக்கு ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று இருக்கணும்ல, ஆன் ஆஃப் பட்டன் பவர் பட்டன் இதில் கிடையாது. ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி, இது எதனால் அட்வான்டேஜ், இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் ப்ரைஸ் நம்மளுக்கு ஆக்சுவலாக ஆன் ஹேண்டு வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஆர்பி வந்து 6000 ருபீஸ் போட்டிருக்காங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிற ஒரு இயர்ஃபோனு. இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயில் ஒரு இயர்ஃபோன் கொடுக்குறாங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி இல்லை இந்த ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் ப்ரோவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இது அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப் டு 35 dB சொல்லியிருக்காங்க. ஸோ 35 dB அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் கீழ் வருது, மர்மரிங் சவுண்ட்ஸு, லோ வின் நாய்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு அதை நான் சொல்கிறேன் நான். ஸோ தெரிஞ்சவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இது என்னன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவ்ஸ் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது என்னன்னா, நம்ம வெளியிலேருந்து வர சவுண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாட்டு கேட்டிருக்கோம் இல்லை ஃபோன் பேசிட்டு இருக்கிறப்போ வெளியில் இருக்கிற வர நாய்ஸ்க்கு இருக்குங்களா, அந்த நாய்ஸ் அப்சர்வ் நாய்ஸ் வந்து உள்ளே வராமல் அதுக்கான ஈக்குவலண்ட் ஆப்போசிட் வேவ்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகுனா, அந்த நாய்ஸ் வந்து நல்லிஃபைட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு சவுண்டு வராது. இதுதான் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ வர சவுண்ட் வேவ்ஸ்க்கு ஆப்போசிட், அதாவது ப்ளஸ்ஸுக்கு மைனஸ் கொடுக்கும், மைனஸ்க்கு ப்ளஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகுனா, ஸோ அது வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ இது நடக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இரிட்டேட்டிங் சவுண்ட்ஸோ எதுவுமே நம்மளுக்குள்ள வராது. இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸில் இருக்கிற ஒரு இயர்ஃபோனில் கொடுத்துருக்காங்கன்னா அது இதுதான். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஏசி, சோனிஸ் எல்டிஏசி ஹை ரெசல்யூஷன் ஆடியோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹை ரெசல்யூஷன் ஆடியோஸ் அவுட்புட் கிடைக்கும், நல்ல பேஸு ரிச் பேஸஸ் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 13.6 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. 13.6 mm வந்து மிகப்பெரிய டிரைவர். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ் எல்லாம் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ பஞ்சி சவுண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 hours பேட்டரி பேக்கப் சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேபேக் டைமே வந்து பார்த்தீங்கன்னா 22 hours சொல்லியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து 22 மணி நேரம் யாருமே வந்து பாட்டு கேட்க போகிறது கிடையாது, ஃபோன் பேச போகிறது கிடையாது, மிக்சடு தான் யூஸ் பண்ணுவோம். இது லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கனெக்ட்னு சொல்லிட்டு, பட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது 2 days வரும்னு பார்த்தா இது 3 days வரும் போல இருக்கு நம்மளுக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். மேக்னெட்டிக் இன்ஸ்டன்ட் கனெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் இன்ஸ்டன்ட் கனெக்ட்னா என்னென்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாட்டு ப்ளே ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கீழே விட்டோம்னா இன்னொரு முறை நம்ம போய் ப்ளே பாஸ் பட்டன் அழுத்த தேவையில்லை. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த மேக்னெட்டுக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா
சோ பிளே ஆயிட்டு இருந்ததுன்னா பாஸ் ஆயிடும், பாஸ் ஆயிட்டு இது ஆட்டோமேட்டிக்கா வந்து பவர் ஆஃப் ஆயிடும். திருப்பி பேர் பண்ணணும் ஆன் பண்ணணும்னா ஒண்ணுமே பட்டன் எல்லாம் துவையே தவிர ஜஸ்ட் மேக்னெட் வந்து பிரிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அதை பேர் பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் வந்து நல்ல அளவுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். டிரான்ஸ்பரன்சி மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரன்சி மோடுனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹெட்போன் போட்டுட்டு இருப்போம். ஹெட்போன் போட்டுட்டு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற சவுண்ட் வந்து நம்மளுக்கு கிளியரா கேட்காது, ஒரு டம்பா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். சோ அதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த டிரான்ஸ்பரன்சி மோடு. சோ இது என்னன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளியில இருக்கிற சவுண்ட் இப்ப வந்து பாட்டு கிட்டே இருக்கிறோம், யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னா நம்ம ஹெட்போன் எடுக்கவே தேவையில்ல, அவங்க பேசுறது வந்து கட் அண்ட் கிளியரா வந்து நம்மளுக்கு உள்ள கேட்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முறை காதுல இருந்து எடுக்கணும் போடணும் அப்படின்ற ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் கிடையாது. இது ஒரு நல்ல அட்வான்டேஜஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. 5 minutes சார்ஜ் பண்ணாலும் போதும். ஸோ நம்ம ஏதோ கிளம்புறோம், பேட்டரி டவுனா இருக்கு, ரொம்ப நேரம் நம்ம சார்ஜ் போட தேவையில்ல, ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் போட்டா 100 minutes பிளே பேக் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏதோ டிராவல் போறோம், டைம் ஆயிடுச்சு, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐயோ சார்ஜ் இல்லையே ரொம்ப ஃபீல் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்கன்னா போதும், நீங்க வந்து அந்த டிராவலே நீங்க முடிச்சிடலாம். அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். 119 மைக்ரோ மில்லி செகண்ட் சூப்பர் லோ லேட்டன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த கேமிங்ல யூஸ் பண்றவங்க அதுக்குமா போன் பேசிட்டு இருக்கிறப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுண்டோட லேட், அதாவது எவ்வளவு சீக்கிரத்துல நம்ம காதுல சவுண்டு கேக்குதுன்றது தான் அந்த லேட்டன்சி. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமமா இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சொல்ல போனா 0.119 செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் டிரான்ஸ்பர் ஆகி நம்ம காதுக்கு வந்துடும். அப்ப என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து இப்ப கேமிங் பிளே பண்ணிட்டு இருக்கோம், அதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இல்ல வீடியோ கால் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா சோ நம்மளுக்கு அந்த நடந்த மோஷனுக்கும் நம்மளுக்கு வர சவுண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய கேப் டிஃபரன்ஸ் இருக்காது. இப்ப வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இந்த இதுவே. பட் ஓவரலா பாத்தீங்கன்னாக்கா பேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் தீம்ல கொடுத்துருக்காங்க, நல்லாவே கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் அந்த பேக். யூசர் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் கைடு ஒன்று சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்பி சார்ஜர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப் சி. ஸோ டைப் சி சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தீமாக எல்லோ கலர்லேயே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே என்ன சொல்லுவாங்க, ஃபங்கியாக இருக்குது, நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித் எல்லோவோட கொடுத்துருக்காங்க, எல்லோ அண்ட் பிளாக்காக கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு முறை ப்ளஸ் பண்ணினாக்கா மியூசிக் வந்து பிளே பாஸு. ஸோ ரெண்டு டபுள் ப்ரெஸ் பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ட்ராக்கு, ட்ரிபிள் ட்ரெஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸ் நிறைய ஹெட்ஃபோன்ல வந்து இது இப்படிதான் இருக்கு. ஸோ லாங் ப்ரெஸ் 1 செகண்டுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்கமிங் கால் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஸ்டாண்டர்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவ் வாய்ஸ் அசிஸ்டன்ட், வாய்ஸ் அசிஸ்டன்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. சிரி, கூகுள் அசிஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாய்ஸ் ரிடக்ஷனுக்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நாய்ஸ் ரிடக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன், டிரான்ஸ்பரண்ட் மோடு, நார்மல் மோடு சுவிட்சு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது டபுள் கிளிக் பண்ணால் சுவிட்ச் பிட்வீன் கனெக்டட் டிவைசஸ் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 or more டிவைசஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற அடுத்த இப்போ ரெண்டு மொபைல் பேர் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் மொபைல்லேருந்து செகண்ட் மொபைல் பேர் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன், டிரான்ஸ்பரன்ட் மோடு, நார்மல் மோடு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்பரன்ட் மோடு, அடுத்து திருப்பி இன்னொரு முறை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு, இன்னொரு முறை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது வந்து டிரான்ஸ்பரன்ட் மோடு. ஸோ இந்த மாதிரி மூணு நம்மளுக்கு எப்படி இருந்த டைம் என்னமோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிரான்ஸ்பரன்ட் மோடுன்னு சொன்ன இல்லையா, அந்த மோடு தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா நம்மளுக்கு வெளியில் இருக்கிற நாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளரும்.
ஸோ நீங்கள் ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கனாலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஸ்பீக்கர் கிடையாது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க வெளியில் இருக்கிற நாய்ஸை வந்து உள்ளே எடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஒன்று வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னா வெளியில் இருக்கிற அன்வான்ட் நாய்ஸ் உள்ளே வரப்போ அதை வந்து நல்லிஃபை பண்ணி ஆப்போசிட் வேவ் கிரியேட் பண்ணி அதை வந்து சவுண்டு வந்து நியூட்ரல் பண்ணும். டிரான்ஸ்பரன்ட் மோட்ல இருக்கிற இப்போ என்னன்னாக்கா வெளியில் இருக்கிற நாய்ஸ் அப்படியே கிளியரா நம்ம காதுக்குள்ள கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் பேசுறவங்களுடைய வாய்ஸ் வந்து கிளியரா நம்மளுக்கு கேட்கும். ஸோ நம்ம வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து காதுலேருந்து எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து கிரிப்பும் இருக்கும், ஏன்னா மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து சாஃப்டாகவும் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நெக்லேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கீழ் விழாது, ஸ்லிப் ஆகாது. ரெண்டாவது வந்து ரொம்ப நேரம் நம்ம நெக்கில் இருந்தாலும் கம்ஃபர்டாக தான் இருக்கும், இருக்கிறது தெரியாமல் இருக்கிற அளவுக்கு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பட்டன்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து க்ளூசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, க்ளூசி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுவிச்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோ கலரில் மார்க் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஹைலைட்டாக தெரியுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைப் சி போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, டைப் சி போர்ட்டு. இன்னொரு பக்கம் லெஃப்ட் சைட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே க்ளோசி ஃபினிஷ் பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஸோ ஓவரால் ப்ராடக்ட்னுடைய பில்ட் குவாலிட்டின்னு பார்க்குற பார்த்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமாக இருக்குது, நல்ல ஸ்டடியாகவும் இருக்குது. ஸோ இதில் மியூசிக் ப்ளே பண்ணி பார்த்தோம், கால்ஸ் அட்டன் பண்ணி பார்த்தோம், நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணி பார்த்தோம், டீஆக்டிவேட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் மோட் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தோம். எல்லாமே ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா மேக்னெட்னுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரித்து விட்டுங்க, பிரித்து விட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சுவலாக மேக்னெட் வந்து கிட்டத்தின் போனாலே நல்ல ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு வந்து கிரிப்பாக ஓட்டிக்குது. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ், ஏன்னா விண்டில் போகிறப்போ பைக்கில் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எஸ் பைக்கில் போகிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிச்சுட்டு பின்னாடி போய் விழுந்துருமோ அப்படின்ற ஒரு டவுட் நம்மளுக்கு தேவை கிடையாது. எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க எங்கள் தோஸ்துங்கள்லாம். இவர் தான் எங்கள் ப்ரொடியூசர். ஆக்சுவலாக நம்மளுக்கு எது வேணாலும் இவர் தான் வாங்கி கொடுப்பாரு, இவர் தான் எங்களுடைய ப்ரொடியூசரு. ஸோ ஒயரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது ஒயரு. நம்ம வேணால் கட் பண்ணி கூட பார்க்கலாம் பார்க்கலாம், ஆனால் எங்கள் ப்ரொடியூசர் எப்படி ஒத்துக்குவாருன்றது தான் தெரியல ஆக்சுவலாக. ஸோ ஒயர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கனாக்கா லைன் லைனாக இருக்குது, நீங்கள் மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் இதில் இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம ஸ்வெட்டு அழுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் படியும் கண்டிப்பாக. இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். என்னன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பிளாக் பிளாக்காக தெரியும் லைன்ஸு. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அடுத்து வரப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கொடுக்காம க்ளோஸியாக கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அழுக்கு உக்காரம் உக்காராது. பட் இதில் வந்து டர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த லைன்ஸ்னுடைய ஷார்ப் கார்னர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டர்ட் கண்டிப்பாக உக்காரம். இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க, அது செக் பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு எக்ஸ்பர்டீஸ் இல்லைன்றதுனால நம்மளுக்கு தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வேலையை வந்து கரெக்டாக செய்யுது. பட் த மோஸ்ட் சூப்பர் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி மோடு. ஸோ டிரான்ஸ்பரன்சி மோடு ஆன் பண்ணிட்டுனா நம்மளுக்கு கட் அண்ட் கிளியராக வெளியில் இருக்கிறவங்க பேசுறது வந்து கட் அண்ட் கிளியராக நம்மளுக்கு கேட்குது, சூப்பராக இருக்குது அது கேட்கறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுவே ஒரு மைக்காக தான் ஆக்ட் ஆகி நம்மளுக்கு உள்ள ஸ்பீக்கராக நம்மளுக்கு இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக லவுடாக கேட்குது நம்மளுக்கு வெளியில் பேசுறது. டிரான்ஸ்பரன்சி மோடு வந்து உண்மையிலேயே எக்ஸலண்டாக. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50-50 தான், எனக்கு அந்தளவுக்கு தெரியல, அதுதான் உண்மை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சியா இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கு, பேசஸ் எல்லாம் வந்து நல்லா பஞ்சியா கொடுத்துருக்காங்க. ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தான், கண்டிப்பாக இது வந்து தங்ஸ் அப் தான். யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இதில் டவுட் எதுனா இருக்கு, பின்னாடி எப்படி இருக்குன்னு தெரியணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன் நான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். எங்க வீட்டு சுட்டி குழந்தைங்க ஹலோ மேக்னெட் இன்ஸ்டன்ட் கனெக்ட்ன்றீங்க, என்ன பொறுத்த இருக்குன்னா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பிளே ஆகாம ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா, பிளே வந்து பாஸ் ஆயிடும், திருப்பி ஏத்தீங்கன்னா ஆன் ஆயிடும். ஓகேங்களா, மேபி பவர் சேவிங் மோடுக்கு போயிடலாம், ஆனா ஆஃப் ஆகாது. ஆஃப் ஆயிட்டாலோ அன்பேர் ஆயிட்டாலோ என்ன ஆகுனா உங்களுக்கு போன்ல இருக்கிற சிக்னல் எப்படி அது கொடுக்கும் அன்பேர் ஆன. ஓகேங்க, நீங்க சொல்றது நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க அப்படி சொல்றதா இருந்தா ஒரு என்னது ஒரு இயர்போர்டு
நெக் பேண்டுக்கு இதுக்கு ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று இருக்கணும்ல, ஆன் ஆஃப் பட்டன் பவர் பட்டன் இதுல கிடையாது, இதுல கிடையாது, இதுல பவர் ஆன் ஆஃப் பட்டனே கிடையாது. ஜஸ்ட் நீங்க அதை ரிமூவ் பண்ணாலே ஆன் ஆயிடும், இது திரும்ப இது பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிடும், அதுதான் ஃபியூச்சரே இதுல. சரி அப்படி என்ன சேர்க்காதப்பா ரெண்டுமே போடுங்க, அந்த ப்ளூ ஒயிட்டு இப்போ தெரியல. உனக்கு